புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது பரிகார பலன்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே.ராம், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம். நேர்களே, ராஜயோகம் டாக்டர் கே.ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எங்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு 9904043137, மற்றொரு எண் 9952995118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார். முதல் கேள்வி, அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும், பரிகாரங்கள் பண்ணணும்? பொதுவாக கார்த்திகை மாதத்துல மற்ற மாதங்களில் கூட மற்ற நாட்களில் கூட பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி குளிச்சுட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறது அல்லது வேண்டுதல் வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் அல்லது கார்த்திகை மாதத்தில் காலை நேரத்திலே வரக்கூடிய கடும் குளிராக இருந்தால் கூட ஜல தோஷம் பிடிக்காமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல தோஷங்களையும் விளக்கக்கூடிய இந்த புண்ணிய மாதமாக தெய்வீக மாதமாக விளங்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, செய்யக்கூடிய செயல்பாடுகள், அதே மாதிரி இருக்கக்கூடிய விரத முறைகள், நீங்கள் வேண்டுதல் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள், நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே மிக விரைவில் நிறைவேறக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி விளக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவோ விளக்குகள், அதாவது மண் விளக்கு இருக்கும், பித்தளை விளக்கு இருக்கும், வெள்ளி விளக்கு இருக்கும், இந்த மாதிரி விளக்குகள் இருந்தால் கூட அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்குக்கு வந்து ஒரு ஆதிபத்தியம், ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கை கார்த்திகை மாதத்தில் ஏற்றும் பொழுது வெறு விளக்காக ஏற்றாம திரு விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் கண்டிப்பாக வச்சு தான் ஏற்றணும். நிறைய பேர் காமாட்சி விளக்குக்கு சந்தன குங்குமம் வைக்கும் பொழுது அந்த காமாட்சி விளக்குக்கு வந்து 9 சந்தன குங்குமம் வைக்கலாம் அல்லது 5 வைக்கலாம். வீட்டை வீடாக இருந்தால் உங்களுக்கு ஜாதகத்தில் கடுமையான தோஷமாக இருந்தால் 9 இடத்துல காமாட்சி விளக்குக்கு பொட்டு வைக்கலாம். அதே தொழில் ஸ்தாபனமாக இருந்தால் 5 இடத்துல பொட்டு வச்சா போதும். சில பேர் ஆர்வம் மிகுதியில் ஆன்மீக பற்றில் தனக்கு வேண்டுங்கிற ஆசை அதிகமாக இருக்கிறதுனால அந்த பொட்டு வைக்கிறதுல வந்து இந்த 9 5 அப்படிங்கிற இலக்குகளை விட்டுட்டு அதிகபட்சமாக வந்து சந்தன குங்குமம் வைக்கிறது வந்து சிறப்பாக இருக்காது. அது வந்து அவலட்சணமாக இருக்குங்கிற விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். மற்ற மாதங்களில் கூட பீடிக்காது, இந்த கார்த்திகை மாதத்தில் அதுவெல்லாம் ஒரு பீடையாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வந்து கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளி விளக்கு ஏற்றணும். வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளை வந்து சுத்தப்படுத்தி ஏற்றணும். அதே மாதிரி அன்றாடமே வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு ஒன்று வீட்டில் எரிஞ்சிட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் முதல்ல கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனேயே நம்ம வந்து ஆசை அதிகமாக இருக்கிறதுனால, கடவுள் பற்று அதிகமாக இருக்கிறதுனால அல்லது ஆன்மீக பற்றில் நாட்டம் இருக்கிறதுனால வீட்டில் வந்து தினமும் கார்த்திகை முதல் தேதியிலிருந்தே விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளில் வந்து உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் வந்து நந்தா தெய்வத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து நந்தா தெய்வத்தை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது திருக்கார்த்திகை தெய்வம் வருது இல்லையா, அதாவது கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய திருக்கார்த்திகை தெய்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி திருக்கார்த்திகை தெய்வங்கிறது வந்து 3 நாளைக்கு முன்னாடியே வீட்டில் ஏற்றணும். அந்த 3 நாளைக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய அந்த 3 நாட்களில் வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து உங்களுடைய குலதெய்வத்து கோயிலேயோ அல்லது இஷ்ட தெய்வ கோயிலேயோ நந்தா தெய்வத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த நந்தா தெய்வத்தை ஏற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வயசு எந்த வயசோ, 21 வயசுனா 21 விளக்கு, 41 வயசுனா 41 விளக்கு, 81 வயசுனா 81 விளக்கு வந்து அகல் விளக்கு ஏற்றி அந்த தெய்வ சன்னதியில் எங்கள் குலதெய்வத்து கோயிலேயோ இஷ்ட தெய்வ கோயிலேயோ இந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றி வச்சு கும்பிட்றது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். இது எல்லாமே வந்து கார்த்திகை முதல் தேதியே உங்கள் வீட்டில் வந்து அன்றாடமே தினசரி விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். பெண்களுக்கு வந்து ஒரு சில நாட்களில் விளக்கு ஏற்ற முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து அந்த நாள் ஆண்கள் ஏற்றலாம், தவறு கிடையாது. பொதுவாகவே விளக்கு அப்படிங்கிறது பெண்கள் தான் ஏற்றணும். ஆனால் அந்த பெண்கள் ஏற்ற முடியாத சூழ்நிலை கார்த்திகை மாதத்தில் ஆண்கள் ஏற்றுவதும் சிறப்பாக இருந்துகிட்டு அப்படிங்கிறது விளக்கு சாஸ்திரம் பொறுத்தளவுக்கு தீப சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு சொல்லி வச்சுருக்குது. மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் ஏற்றுற விளக்குக்கு வந்து சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத விட கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய அந்த அகல் விளக்குக்கு வந்து உங்களுடைய பாபங்களை போக்கக்கூடிய ஒரு மகா பாக்கியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விளக்கு ஏற்றும்போது உணர முடியும். மற்ற நாட்களை விட மற்ற மாதங்களை விட கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்கு ஏற்றி வச்சிங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு தாத்பரியத்தை நாமளே வாழ்க்கையில் அடுத்தடுத்து உணர முடியும். சார், இப்போ அந்த கார்த்திகை தீபத்தை பார்த்தீங்கன்னா அந்த கிணற்றடியில் ஒரு விளக்கு வைப்பாங்க, சமையலறையில் ஒரு விளக்கு வைப்பாங்க,
துளசி மாடத்தில் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எவ்வளவு விளக்கு வைக்கணும்? கார்த்திகை மாதத்தில் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு இருந்துகிட்டு இருக்கணும். ஒன்று, உங்களுடைய வீட்டு வாசலில், முன் வாசலில், பின் வாசலில் விளக்கேற்றுறது நல்லது. அந்த காலத்தில் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா நடைவாசல் என்று சொல்லக்கூடிய நான்கு திசையிலே வாசல் இருக்கும். அந்த நான்கு நிலவாசல்களே விளக்கேற்றுறது சிறப்பு தான். இந்த நிலவாசலில் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக காலை நேரத்தில் ஏற்றக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே அந்த விளக்குக்கு வந்து அதாவது பொட்டு வச்சு, சில பேர் பொட்டு வைக்கிறத விட பெயிண்டே அடிச்சிடறாங்க. அடிக்கடி பொட்டு வைக்க நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடித்து சிவப்பு கலரில் வந்து பொட்டு வச்சு விட்டுறாங்க பெயிண்டில். அப்படி இல்லாமல் உண்மையாலுமே மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு விளக்கேற்றுற சிறப்பு. அதுவும் இந்த வாசலில் நிலைவாசல் ஏற்றுறது. உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு காலையில் ஏற்றலாம், மாலையில் ஏற்றலாம், அந்த மாதிரி ஏற்றும் பொழுது அது சிறப்பு. அதுவே வந்து நிலவாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு வந்து காலையில் நேரம் ஏற்றக்கூடாது, மாலை நேரம் மட்டும்தான், சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் தான் அந்தி பொழுதுக்கு மேலே தான் ஏற்றணும் அப்படிங்கிறது இந்த விளக்கு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஐதீகமாக இருந்துகிட்ருக்குது. அதே மாதிரி துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றலாம். அதே மாதிரி வந்து வேப்ப மரம் இருந்தால் வேப்ப மரத்துக்கு. இந்த வேப்ப மரம் அப்படிங்கிறது மிக மிக புண்ணியமான மரமாக இருந்துகிட்ருக்குது. மிக மிக உங்களுடைய உடலுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்ருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ வாரக்கூடிய பித்தங்களையோ நோய் நொடிகளையோ தற்காத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த வேப்ப மரத்துக்கு இருந்துகிட்ருக்குது. அதனால் உங்களுடைய வேப்ப மரத்தில் வந்து உங்களுடைய வீட்டில் வேப்ப மரம் வந்தது அப்படின்னா வேப்ப மரத்து கடையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்வாசல் பின்வாசல் சொல்லியிருக்கோம், ஜன்னல். சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பின்வாசல் இல்லாமல் இருக்கும். அப்போ பின்பக்கம் ஜன்னல் இருந்தது அப்படின்னா அந்த ஜன்னலில் கூட விளக்கேற்றி வைக்கலாம் அந்த கார்த்திகை மாதத்தில். இதுவெல்லாம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மாட்டு தொழுவம் இருந்தது அப்படின்னா மாட்டு தொழுவத்தில், பசுமாட்டு தொழுவத்தில் விளக்கேற்றுறது மிக மிக பாக்கியங்களை கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்தை நவக்கிரக சாஸ்திரமே சொல்லிக்குது. நவக்கிரகம் அவ்வளவு எளிதாக ஒருவருக்கு செல்வத்தையோ அல்லது மிகப்பெரிய ஒரு சம்பத்துக்களையோ கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த நவக்கிரக சாஸ்திரப்படியே பசுமாட்டு தொழுவத்தில் விளக்கேற்றுறோம் அப்படின்னா பாவங்கள் விளக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும், பரம்பரையாக உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான பாக்கியங்களை நல்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே மாதிரி நீர், பஞ்சபூதங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர் ஒரு கிணறாக இருக்கலாம், இப்போ நிறைய இடத்துல போர் தான் இருந்துகிட்ருக்கும், போர்வெல் இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி கிணறு அல்லது போர்வெல் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றலாம். நான் வாடகை வீட்டு இருந்துகிட்ருக்கிறேன், எனக்கு போர்வெல் வந்து எங்கள் பக்கம் வராது அப்படின்றதுன்னா அந்த போர்வெல் தண்ணி வரக்கூடிய பைப் இருக்கும் இல்லையா, அந்த பைப்புக்கு பக்கமாவது நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட பூஜை அறையில் ஒரு சொம்பில் நிறசொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணி அந்த நிறசொம்பு தண்ணிக்கு பக்கத்தில் விளக்கேற்றி வைக்கலாம். சாமிக்கு வந்து வந்து பூஜை அறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம வந்து ஒரு சின்ன டம்ளரில் வைப்போம் இல்லையா, பஞ்சபாத்திரம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு எல்லாம் விளக்கேற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னு நினைக்கிறாங்க, மெழுகில் வந்து வைக்கிறாங்க விளக்கு, அது எப்படி சரியாக அதில் எதாவது செய்யும்போது தோஷங்கள் எதாவது வருங்களா? கண்டிப்பாக அகல் விளக்கு, மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்குக்கு மட்டும்தான் திரு விளக்கு, திரு கார்த்திகை விளக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து விளக்கு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது. இன்ஸ்டன்ட் அதை ரெடிமேட் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக மெழுகில் வரக்கூடியதோ பீங்கானில் வரக்கூடியது வேறு வகையான ஒரு வண்ணங்களில் வரக்கூடியது பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடியது இதுவெல்லாம் வந்து உங்களுக்கு ஐதீக முறைப்படி நல்லது பண்ணாது. சில நேரங்களில் நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல, கெடுதல் பண்ணக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கார்த்திகை மாத பிறப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி வராது. கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐப்பசிக்கு பிறகு கார்த்திகை அப்படிங்கிறது நம்ம உறுதியாக தெரிஞ்சது எல்லாத்துக்குமே. அப்போ ஒவ்வொரு வருஷம் வந்து கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய நாள் வந்து மாறும், அதாவது வார நாட்கள் திங்கள் செவ்வாய்ங்கிறது மாறும். அதே மாதிரி திதி கூட வந்து பார்த்திங்கன்னா மாறும். அதே மாதிரி வருஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா பவ யுவ அப்படிங்கிற தமிழ் வருஷத்துலேருந்து மாறி வந்துட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நிறைய மாறுதல் இருக்கிறதுனால இந்த மாறுதலையெல்லாம் நம்ம சாஸ்திரம் பார்த்து விளக்கேற்ற முடியாது. தன்னுடைய வாழ்க்கைக்கே ஜாதகம் பார்க்க நேரம் இல்லாமல் இருக்கும்பொழுது சாதாரண விளக்கேற்றதுக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்க முடியாது. அதனால் கண்டிப்பாக அதாவது எதிர்மறையான ஒரு விஷயங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அகல் விளக்கை ஏற்றுறது தான் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். உங்களுடைய அகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான வேண்டுதல் வந்து உண்மையான பிரார்த்தனைகள் வந்து பலிதமாகணும் அப்படின்னா அதற்கு அகல் விளக்கு தான் சால சிறந்ததாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றது எப்படி எப்படி தீபமேற்றணும் முறைப்படி, அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு விரிவாக சொன்னீங்க. அடுத்த கேள்வி, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், அப்படி சண்டை வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும்? பொதுவாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் இருக்கணும் அப்படின்னா கணவன் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் போடணும் மனைவி, அல்லது மனைவி சொல்வதற்கெல்லாம் ஆமாம் போடணும் கணவர் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பொதுவான உண்மையாக இருந்துகிட்ருக்குது. உலகத்தில் வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து நம்ம எடுத்து பேசலாம், மற்றவங்கக்கிட்ட வந்து கௌரவமாக இருக்கலாம், மற்றவங்ககிட்ட வந்து நம்ம கௌரவம் பார்க்கலாம். தன்னுடைய மனைவியோ தன்னுடைய குழந்தையோ தன்னுடைய அதாவது இப்போ குடும்பத்தில் வந்து நம்ம வந்து கௌரவம் பார்க்குறங்கிறது அது வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தந்துட்டுருக்கோம். நீங்கள் மனைவி, நீங்கள் குழந்தைகள் எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து
அடுத்தவங்க கிட்ட நீங்க கௌரவம் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கௌரவமா இருந்துட்டு இருக்கும். தன்னுடைய மனைவி கிட்டவோ தன்னுடைய கணவர் கிட்டவோ கௌரவம் பாத்தீங்க அப்படின்னா அது வெறும் கர்வமா தான் இருந்துட்டு இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில வந்து உதவாம வந்துட்டு இருக்கும். எவ்வளவோ விஷயங்களை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது, விட்டு கொடுத்து வாழணுங்கிற விஷயத்த கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஒருவருக்கொருவர் வந்து அனுசரிச்சு போறது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கறது, தன்னுடைய மனைவி தானே இதை பண்ணினாங்க பரவாயில்ல அப்படிங்கிறது, தன்னுடைய கணவர் தானே அதை செஞ்சாரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுசரிச்சு போறது சிறப்பா வந்துட்டு இருக்கும். கணவரை கடமைக்காக பார்க்காம உண்மையாலுமே நமக்குன்னு வந்து உழைக்கிறாரு, நம்ம குடும்பத்து மேல பாசம் வந்துட்டு இருக்காரு, கணவர் மூலமாகத்தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு கௌரவமா வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் மனைவிக்கும் வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி கணவருக்கு வந்து இந்த மனைவி வந்ததுனால தான் நமக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம எடுத்துட்டு போற அந்த பணப்பெட்டியா இருந்தா கூட அல்லது பணமே இல்லாத பெட்டியா இருந்தா கூட வாங்கி வைக்கக்கூடிய அந்த மனைவியுடைய பாங்கு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் வந்துட்டு இருக்குது, மிகப்பெரிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளவு ஊர்ல உலகத்துல வந்து உங்களை எவ்வளவு நல்லவரா பேசினாலும் சரி எவ்வளவு கெட்டவரா பேசினாலும் சரி மனைவி ஒருவர் மட்டுமே உங்களை வந்து மனசுல தூக்கி வச்சு பேசினாங்க அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து மிகப்பெரிய அளவுக்கு எவ்வளவு துக்கம் வந்தாலும் எவ்வளவு சோகம் வந்தாலும் நம்ம இன்னும் உழைச்சு காட்டணும் இன்னும் புழைச்சு காட்டணுங்கிற எண்ணம் ஆண்களுக்கு வரும். அந்த மாதிரி ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து ஆணும் பெண்ணும் அனுசரிச்சு வாழ்றதுதான். மனைவியினால தான் இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கணவர்னால தான் நடந்தது இல்லாமல் கணவர்னால நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை மனைவி நினைக்கணும், மனைவினால தான் இந்த விஷயம் நடந்ததுன்னு கணவர் நினைக்கணும். அப்படி இருவருமே நினைச்சாங்க அப்படித்தான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள் வந்து உங்களை பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கணும். பள்ளிக்கு போய் கற்றுக்கக்கூடிய விஷயங்களை விட, புத்தகம் பார்த்து கற்றுக்கக்கூடிய விஷயங்களை விட, தன்னுடைய தாய் தந்தையர்கிட்டிருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் பிள்ளைகளுக்கு பெரிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ ஹீரோக்கள் வந்தால் கூட உங்களுடைய பிள்ளைக்கு அப்பா தான் ஹீரோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதல் முதல்ல எந்த ஒரு வீட்லையும் வந்து ஒரு மகனோ மகளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அப்பாவை தான் முதல் முதலாக ஹீரோவா பாக்குறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் சமூக சீர்கேட்டால ஹீரோவாக பார்த்தா அதே அப்பாவை ஜீரோவா பார்க்கக்கூடிய சூழலும் இருந்துட்டு இருக்குது. அது வந்து அவங்களுடைய விதியா இருந்துட்டு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஹீரோவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்பா இருக்கிறதுனால தப்பே பண்ணாமல் அப்பா வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கணும். மனைவிக்கு வந்து ஒரு ஆண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கு நல்ல கணவராகவும் பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அப்பாவாகவும் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இருந்துட்டு இருக்கணும். அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் இறங்கி செய்யலாங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கணும். நீ படிச்சாதான் உனக்கு இந்த சைக்கிள் வாங்கி தருவேன், இந்த இதில் வந்து நீ பாஸ் பண்ணால் தான் இந்த கம்ப்யூட்டர் வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் படித்தாலும் படிக்காவிட்டாலும் நடித்தாலும் எப்படி இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை பிள்ளை தான் அப்படிங்கிற ஒரு பற்று அப்பாவுக்கு இருந்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி மனைவிக்கு அப்படித்தான் செய்கிற சமையலில் வந்து சுத்தபத்தமாக, அதாவது ஹோட்டலில் சாப்பிட்றோம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்காம தன்னுடைய குடும்பத்தில் வந்து பற்றோட பாசத்தோடு தன்னுடைய கணவருக்கு வந்து பாசத்தோடு பரிமாறும் பொழுது நோய் நொடி கூட வருவதில்லை அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இந்த கரோனா கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய தத்துவம் சொல்கிறோம். அதாவது இந்தியாவில் வந்து நல்ல காத்து இருந்துட்டு இருந்தது, விவசாய சம்மந்தப்பட்டு இருந்துட்டு இருந்தது, நல்ல வலிமையான உடம்பு இருந்தது, அதனால கரோனா வலின்னு சொல்கிறோம். வலிமையான உடம்பு இருக்குது அப்படிங்கிறத விட பொலிவான மனைவி இருந்ததுனால தான் அந்த மனைவி கையால் வாங்கி சாப்பிடக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருந்ததுனால தான் இந்த கரோனாங்கிற ஒரு தொற்று அதிகமாக பரவாமல் இருந்துட்டு இருந்தது. பரவுனாலும் பாதிக்காமல் ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம வந்து உள்ளார்த்தமாக தெரிஞ்சுக்கணுங்க. அந்த விஷயத்தில் வந்து கரோனாவாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்பட்ட மனைவியை நேசிக்கக்கூடிய அமைப்பு கணவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி மனைவி கூட வந்து பார்த்தீங்கன்னா கடமைக்கு சமையல் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக காலை நேரத்தில் வந்து அந்த ஸ்ட்ரவுக்கு அந்த அடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஊதுபத்தி காட்டலாம், அல்லது ஊதுபத்தி காட்டக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த அடுப்பை வந்து தொட்டுட்டு அந்த கேஸ் பற்ற வைக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசால்ட்டாவோ ஒரு கடமைக்காக செய்கிற மாதிரி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பொறுப்பாக நெருப்பை கையாளும் போது கூட பொறுப்பாக கையாளும் பொழுது உங்களுடைய கணவருக்கு வந்து உடல் உறுப்பில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலை வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக கவனிக்க முடியும். எவ்வளவு பெரிய விஷயம், அதாவது சுத்தமாக குளிக்கிறோம், நல்ல முறையில் சாப்பிட்றோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், நான்வெஜ் சாப்பிட்றோம், விட்டமின் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், நோய் வருது. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சாப்பிடாமல் இருக்காங்க, குளிக்காமல் இருக்காங்க, அவருக்கு நோய் வரல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாருமே இல்லாதவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற அளவுக்கு இந்த கணவன் மனைவியுடைய ஒற்றுமையில் வந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அப்படிங்கிற இல்லாமல் கண்டிப்பாக பாசமாகவும் நேசமாகவும் அந்யூன்யமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருந்தால் தான் அது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். உலகத்தில் வந்து நான் பெரிய பெரிய பதவியில் வந்து பெரிய பெரிய செல்வம் சம்பாரித்து பெரிய பெரிய சாதனை பண்ண அப்படிங்கிறத விட ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் சரிவர நடத்தினாலே அதுவே மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற விஷயத்தை வந்து குடும்ப சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் மயங்காமல் பக்கத்து வீட்டை பார்த்து ஏக்கப்படாமல் அடுத்த வீட்டை பார்த்து வந்து நம்ம ஆசைப்படாமல் தன்னுடைய குடும்பத்திற்கு தனக்கு இது போதும் அப்படிங்கிற விஷயத்திலேயோ அல்லது தன்னுடைய குடும்பத்தில் வந்து தன்னுடைய மனைவிக்கு இது போதும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை விட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பண்ணக்கூடிய தியாகத்துக்கான யோகங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். சரி, நிறைய பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க, இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து சண்டை வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் என்ன மாதிரியான கோவில்களுக்கு போகலாம்?
பொதுவாகவே பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நான் உறுதியாக நம்புகிறேன், எடுத்துக்கிறேன். ஆனால் நிறைய பேர் பொருத்தத்தை வந்து வெறுமனே பொருத்தம் அப்படிங்கிற பேரில் நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர்த்து ஜாதக பொருத்தம் பார்க்கறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை அதை விட உறுதியாக இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாதக பொருத்தம் பார்க்கறது கிடையாது. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணினவங்க வந்து சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க, பிரச்சனை வந்திருக்குது, பிரிஞ்சும் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணினவங்க பிரச்சனை வந்திருக்குது ஆனால் பிரிஞ்சது கிடையாதுங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் மென்மையோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம நட்சத்திர பொருத்தம் வந்து 12 பொருத்தம், அதே சில பேர் வந்து 9 பொருத்தங்கிறாங்க, 10 பொருத்தங்கிறாங்க, 11 பொருத்தங்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோவா தெரிஞ்சுட்டு இருக்கும். அதாவது நட்சத்திர பொருத்தங்கிறது கண்டிப்பாக 12 பொருத்தம், வேதை பொருத்தம் நாடி பொருத்தத்தோடு சேர்ந்து 12 பொருத்தம். அந்த 12 பொருத்தங்களும் பொருத்தி வந்திருந்தால் கூட ஜாதகத்தில் பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருந்துட்டு இருக்காது. நட்சத்திர பொருத்தம் மட்டும் இருந்ததுன்னா திருமணம் பண்ண முடியும், ஆனால் சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுங்க. அதனால் பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும். அப்படி ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது இவங்க எத்தனை வருஷம் இருப்பாங்க, அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் 5 வருஷம் ஒத்துமையாக இருப்பாங்களா, அல்லது 10வது வயசில் 10 வருஷம் கழிச்சு பிரிஞ்சிருவாங்களா, அல்லது 15 வருஷம் கழிச்சு பிரிஞ்சிருவாங்களாங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். அதை வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே கோயில் அப்படிங்கிறது, அது ஜாதக பொருத்தம் பார்க்கும்பொழுது திருமணத்துக்கு முன்னாடியே கோயிலுக்கு போகும்பொழுது அந்த வேண்டுதல் மூலமாகவே அந்த விஷயங்களை வந்து நீங்கள் அதாவது நிவர்த்தி பண்ண முடியும். நீங்கள் அதாவது உங்களுக்கு கழுத்தில் வந்து மாங்கல்யம் வேறினதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்டாவது பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் பிரிஞ்சு சேர முடியாமல் இருக்கிறப்போ அப்போ சேர்ந்து ஆகணுங்கிற இப்போ நெருக்கடியான ஒரு சூழல் வரும்பொழுது அதுக்கப்புறம் ஜாதகத்தை தூக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணும்பொழுது அந்த பரிகாரம் கோயிலுக்கு மட்டும் போனால் செல்லாது. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி, பிறந்த தேதிப்படி, பிறந்த கரணப்படி, பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கடவுளால் விதிக்கப்பட்ட யோகப்படி, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சம் நவம்சம் திரேக்கணம் பாவகம் இந்த மாதிரி சச்சியாம்ச நிலைகளின் படி பரிகாரம் செய்ய வேண்டிய மந்திரம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கும். இது அத்தனையுமே வீட்டில் வந்து ஒரு விளக்கேற்றி தீர்க்க முடியாது ஒன்று, இது அத்தனையுமே கோயிலில் போய் அதாவது ஒரு அர்ச்சனை பண்ணி தீர்க்க முடியாது. இது அத்தனை பிரச்சனைகளையும் வந்து உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணும்பொழுது தான் நிவர்த்தியாகும். அப்படி பரிகாரம் பண்ண முடியாதவங்க திருமணத்திற்கு முன்னாடியே ஜாதக பொருத்தம் பாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. சரி, இப்போ கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க, இதில் ஒருத்தர் மட்டும் கணவனோ மனைவியோ மட்டும் கோவிலுக்கு போனால் அதுக்கான பலன் கிடைக்குங்களா? கண்டிப்பாக திருமணம் ஆகாத பொழுது மனைவியோ கணவரோ தனித்தனியாக கோயிலுக்கு போகும்போது அது தவறு கிடையாது. திருமணம் ஆகாதுக்கு முதல்ல மனைவி கிடையாது, கணவன் கிடையாது. ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருமணம் இணைகிற திருமண வாழ்க்கையில் வந்து இருவருமே ஒரு மனதாக சேர்ந்து கோயிலுக்கு போகிறது தான் உண்மையான பிரார்த்தனையாக இருந்துட்டுங்கிற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நான் கோயிலுக்கு போகிறேன், என் கணவர் வேலைக்கு போகிறாரு, அவருக்காக நான் அர்ச்சனை பண்ணுறேன், நான் விளக்கு போடுறேன், நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறது இதுவெல்லாம் உங்களுடைய தியாகம். ஆனால் அந்த தியாகம் உங்களுக்கு யோகமாக மாறணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த நபரும் வரணும் இல்லையா? அவர் ஜாதத்தில் இருக்கக்கூடிய தோஷ நிவர்த்தியாக இருக்கு, நீங்கள் விளக்கு போடுறீங்க அப்படிங்கிற நேரத்தில் அவர் வந்து அங்கே வந்து குளிக்காமையோ அல்லது வேறு விதமான கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டோ கெட்ட செயலில் ஈடுபட்டு இருக்கும்போது அதுக்கு பலன் கொடுக்காது. அதே ஆன்மீக தலமாக இருந்தாலும் புண்ணிய தலமாக இருந்தாலும் ஆடவர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கணவர் வரணும் அப்படிங்கிறத பொதுவான விதி. நான் நிறைய நிகழ்ச்சியில் நிறைய வெளிநாட்டு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆன்மீக சொற்பொழிவில், அதாவது பொதுவாகவே கோயிலுக்கு போகும்பொழுது குடும்பத்தோடு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆடவர் வந்து குடும்பஸ்தரன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி திருமணம் ஆனதுக்கப்புறம் குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறது நல்லது. அடிக்கடியோ அன்றாடமோ குடும்பத்தோடு கோயிலுக்கு போக முடியாதுங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட முடிந்தளவுக்கு மாதம் ஒரு முறையோ அல்லது வந்து இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ முக்கியமான தெய்வ சன்னதிகளுக்கு போகும்பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து போகிறது தான் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி எக்காரணத்தை கொண்டும் குலதெய்வத்த கோயிலுக்கு தனியாக போகக்கூடாது, குடும்பத்தோடு தான் போகணும். குடும்பத்தோடு போனால்தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துட்டுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக குலதெய்வத்த கோயிலுக்கு போகும்பொழுது குடும்பத்தோடு தான் போகணும். நீங்கள் குடும்பத்தோடு கோயிலுக்கு போய் பாருங்களே, அங்கே உங்கள் பங்காளி குடும்ப அதாவது குலதெய்வத்த கோயிலில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை முக்கியமான ஒரு விசேஷம் வச்சுருப்பாங்க. அந்த மாதத்தில் பாருங்களே, இந்த சித்தப்பா பெரியப்பா பங்காளி மாமே மச்சான் நிறைய வந்துட்டு இருப்பாங்க. கேட்டால் இவங்க ஒரு குளம் அவங்க ஒரு குழம்பாங்க எங்கள் வம்சம்பாங்க அதில் பேசிக்குவாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது உங்களுக்கு என்றைக்காவது இன்றைக்கி நிறைய வீட்டில் வந்து பங்காளி சண்டை வருது, சித்தப்பா சண்டை வருது, நிறைய அண்ணன் தம்பியை சொந்த வீட்டில் கூட பிறந்த அண்ணன் தம்பியை சண்டை வருது, ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பெரிய சண்டை வந்துட்டுருக்கு. இது வந்து நீங்கள் இந்த குலதெய்வத்துக்குள்ள அடிக்கடி போய் பாருங்கள், இந்த சகோதர சண்டை வராது, மாமன் மச்சான் பிரச்சனை வராது, பங்காளி சண்டை வராது, நிறைய இது பாருங்கள். ரெண்டாவது குலதெய்வத்துக்குள்ளுக்கு அடிக்கடி போகும்பொழுது ருதுவான பொண்ணுக்கு சரியான வயசில் முறையான வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாசுக்காக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த தெய்வீக சன்னதிகளுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகணும்னு சொல்றீங்க, போக இயலாத சூழ்நிலையா இருக்கிற பட்சத்துல என்ன செய்யறது? வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா சேர்ந்து தான் போகணும் ஒண்ணு.
வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியாதவங்க திருக்கார்த்திகை தெய்வம் வரக்கூடிய அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்து கோயில் தெய்வம் ஏற்றிட்டு தான் நீங்கள் வந்து விளக்கேற்றணும். இதெல்லாம் ஒரு முறையை வச்சுக்கலாம். இது போக முடியாதவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கூட போக முடியாமல் இருக்காது. நீங்கள் மாதம் மாதம் போகும்போது போக முடியாமல் இருக்கலாம், வருஷத்துக்கு ஒரு முறை போய்த்தாகணும். அதாவது உங்களுக்கு கடவுள் வந்து 10 அடிக்கு அந்த பக்கம் ஒரு 10 மீட்டர் தள்ளி வந்து 10 லட்சம் பணம் வச்சுருந்தார் வைங்களே, நீ போய் எடுத்துக்கன்னு சொல்லுவார். நீ அதெல்லாம் எடுக்க முடியாது, நீ வந்து எடுத்துக்கணும்னு கடவுள் நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரி சில பேர் பிரிஞ்சு இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. அப்படி தனியாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியும்? தனியாக இருக்கிறது அதாவது அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்கிறது. ஒரு ஜாதகம் பொறுத்தும் பார்த்தா இவங்க தனியாக இருப்பாங்களா, ஏன் தனியாக பிரிகிறாங்கக்கூடாத காரணமே சொல்லுமே. அப்போ நம்ம குலதெய்வத்து கோயிலில் வந்து பூஜை வச்சுக்கலாமே, அது பிரார்த்தனை வச்சுக்கலாமே, சின்ன சின்ன பிரார்த்தனையிலே வந்து திருமண வாழ்வு நல்லா இருந்துட்டு இருக்கும் இல்லையா? அதனால் தனியாக இருக்கிறது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து உத்தியோக ரீதியாகவோ அல்லது வந்து தொழில் ரீதியாகவோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்வீங்களே, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மனைவி இங்கே யார் இருக்காங்களோ அவங்க போயிட்டு வரலாம். இருந்தாலும் கணவர் வந்ததுக்கப்புறம் எப்போ வந்து வர்றாரோ அந்த மாதம், சரியான மாதத்தை பார்க்காம, குலதெய்வத்துக்குன்னு ஒரு மாதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதத்தை பார்க்காம கணவர் எப்போ வர்றாரோ அப்போ வந்து குடும்பத்தோடு ஒரு முறை போயிட்டு வந்துடணும். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த வேலை பார்த்தோம், இந்த வேலை பார்த்தோம், அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இந்த பிரச்சனை முடிச்சோம்னால இல்லாமல் அதில் ஒரு நாள் ஒதுக்கி குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். அந்த மாதிரி வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிக மிக பிரகாசமான பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சார், அடுத்த கேள்வி, வாடகை வீட்டில் இருக்கிறவங்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அந்த அறைகள்லாம் இருக்காது, சில விஷயங்கள் இருக்காது, அதை எப்படி பண்ணணும்? பொதுவாக வாஸ்து அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரம் சொந்தப்பட்டது. அதாவது வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உண்மையானது தான். ஆனால் அந்த வாஸ்து சாஸ்திரத்திலே சொல்லியிருக்காங்க, வடக்கு அல்லது கிழக்கு வாசல் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாஸ்து பாதிப்பு கொடுக்காதுங்கிற விஷயத்தை வாஸ்து சாஸ்திரம் சொல்லியிருக்குது. யாரும் மறந்துட வேண்டாம், வாஸ்து சாஸ்திரம் இல்லைன்னு சொல்ல கிடையாதுங்க, இல்லாத ஒரு சாஸ்திரம் வராது. ஆனால் வாஸ்து சாஸ்திரம் அது மனையடி சாஸ்திரம்ங்கிறது உண்மையானது. அதற்கப்புறம் இடையில் வந்தது வாஸ்து சாஸ்திரம், இந்த வாஸ்து சாஸ்திரமும் உண்மையானது தான். ஆனால் அந்த வாஸ்து சாஸ்திரப்படியே வடக்கு வாசல் கிழக்கு வாசல் இருக்கக்கூடிய மனைகளுக்கு வாஸ்து பாதிப்பு வாஸ்து குறை ஏற்படாது, வாஸ்து குறை இருந்தாலும் தானாக நிவர்த்தி ஆகுதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஒரு சின்ன உதாரணம், கிழக்கு பார்த்து வீடு இருந்தது அப்படின்னா ஆதித்ய பகவானுடைய சூரிய பகவானுடைய அந்த ஒளி வந்து அந்த வீட்டுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வீட்டில் வேறு பாதிப்புகள் இருக்காது, தீய சக்திகள் அண்டாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதே மாதிரி வடக்கு வாசல் வந்து குபேர திசையாக இருக்கிறதுனால, குபேர வாசலாக இருக்கிறதுனால, குபேர திக்காக இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான செல்வம் சேரக்கூடிய அமைப்பில் தடை இருக்காதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வாஸ்து பாதிக்காது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது, இந்த மாதிரி கடல் இருக்கக்கூடிய நகரங்களில் வந்து வாஸ்து பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வாஸ்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து உதாரணமாக திருவண்ணாமலை எடுத்துங்க, பழனிமலை எடுத்துங்க, இந்த மாதிரி மலை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வாஸ்து வந்து அவ்வளோவா பாதிப்பு கொடுக்குறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எல்லாமே பாதிக்கணும், அந்த இடத்துல தெய்வம் இருக்குது, புரிஞ்சுங்களா? அதனால் அந்த மாதிரி பாதிக்கிறது இல்லைங்க சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நம்ம இதையெல்லாம் மறந்துட்டு நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் வாஸ்து பாதிக்குமா அப்படின்னு வளைஞ்சு கொடுத்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா வாஸ்தாவது எந்த விஷயமும் உங்களுக்கு பாதிக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து வளைஞ்சு கொடுக்காமல் இருந்துக்கிட்டு நம்ம வந்து இருக்கிற நிலையிலே இருந்துக்கிட்டு நமக்கு வளம் வேணும், ஜெயம் வேணும், வருமானம் வேணும்னா முடியாமல் தான் இருந்துகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதாவது வாஸ்து சாஸ்திரம் எந்தளவுக்கு உண்மையோ அதைவிட உண்மையானது மனையடி சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம் எந்தளவுக்கு உண்மையானதோ அதைவிட நவகிரக சாஸ்திரம் வந்து உண்மையானதாக இருந்துகிட்ருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறது இந்த வீட்டில் ஒருத்தர் கூடி இருப்பார், அல்லது அந்த இன்னொரு நாள் அந்த வீட்டுக்கு வந்து மற்றொருவர் வருவார் வாடகை வீட்டுக்கு, அல்லது வாடகை கடையாக இருந்தாலும் இன்னொருத்தர் வருவார். இப்போ வந்து கிராமப்புறங்களிலேயோ அல்லது வேறங்க நீ கவனிச்சு பாருங்கள், ரோட்டு முக்கில் வந்து ஒரு கடை இருந்துகிட்ருக்கலாம், அந்த கடைக்கு வந்து ஒருவர் வந்து பேக்கரி வைக்கலாம் அல்லது டீ கடை வைக்கலாம், அவருக்கு சரியில்லாமல் இருக்கும், மாறி போயிருப்பார். அதுவே இன்னொருத்தர் வருவார், அவர் வைக்கிறார் சரியில்லாமல் இருக்கும். ஒரு 4 பேர் வந்து சரியில்லாமல் போகலாம், 5வது ஒருத்தர் வருவார் அல்லது 6வது ஒருத்தர் வருவார், அவர் அந்த இடத்துல வந்து நல்லா வாழ்ந்து அந்த இடத்த வாங்கலுக்கு வரும். அப்போ அந்த இடத்துல எல்லாத்துக்கும் வந்து பாதித்த வாஸ்து ஏன் அவருக்கு பாதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும். நான் எந்த விஷயத்திலும் எந்த சாஸ்திரத்தையும் குறை சொல்லலை, ஆனால் எல்லா விஷயமே மனுஷாளுக்கு பயந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லோரும் பயமுறுத்துறமே, அப்படி பயமுறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஆறுதலுக்காக உண்மையாக ஆன்மீகமாக நான் சொல்கிறேன்னு அப்படி பாதிக்கிற கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருந்தால் நீங்கள் நடு சுடுகாட்டில் உட்கார்ந்தால் கூட நீங்கள் நல்ல வாழ்வு வாழ முடியுங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர முடியும், நிச்சயமாகவும் சொல்ல முடியும், நிதர்சனமாகவும் சொல்ல முடியும். அந்த வகையில் வாடகை வீட்டில் உட்காந்துட்டு வாஸ்து பாதிக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாங்க. வாடகை வீட்டில் வாஸ்து பாதிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி மனபயம் இருந்தது அப்படின்னா அந்த வாஸ்து சாஸ்திரப்படி நிலவாசல் இருக்கு இல்லையா, அந்த நிலவாசலில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் மட்டும் 2 அகல் விளக்கு ஏற்றி வைங்க, சரியாக போயிடும். அந்த அதாவது அந்தந்த வாரத்துக்கு இன்னும் 7 நாட்களுக்கு பலன் கொடுக்கும், அவ்வளோதான். 7 நாளைக்கு மேலே மறுபடியும் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ 7 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் விளக்கு ஏற்றி வைங்க இல்லையா. அதனால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் மட்டும் அந்த நிலவாசலில் 2 விளக்கு ஏற்றி வைங்க. அந்த விளக்கு ஏற்றுறது கண்டிப்பாக பெண்களாக தான் இருக்கணும். அப்படி ஏற்றி வைக்கும் பொழுது அந்தந்த வாரம் வரக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் தானாக நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார், எங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக நன்றி.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஆசைப்படுவது தப்பில்லை. அடுத்த வீட்டை பார்த்து ஆசைப்படுவது தான் தவறு அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram. நேர்களே, ராஜயோகம் டாக்டர் K.Ram அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டுருக்கு. 9940431377, மற்றொரு எண் 9952991118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.